வணக்கம். கரம் சரம் தரம் மூன்று எழுத்து சொற்களாகவும் இருக்கு, ஒரே வடிவமைப்பும் இருக்கு, ஒரே ஒழிப்பு சொற்களாகவும் இருக்கு. அதனால அதை படிக்கிறதுக்கும் சரி சொல்றதுக்கும் சரி எளிமையாக இருக்கும். காய் சாய் தாய், கார் சார் தார் அப்படின்னு அடுத்த இதுக்கு நம்ம அந்த ஒரே ஒழிப்பு சொற்களாகவும் நம்ம எடுத்துட்டு போகலாம். சாய சார தாழ, ரசம் பாசம் பாயசம், அதெல்லாம் ஒரே ஒழிப்பு சொற்களை எடுத்துக்கோங்க. அந்த வடிவமைப்பு உண்டாயிடும், அதனால குழந்தைங்களுக்கு எளிமையா. காயம் சாயம் தாயம், கட்டம் சட்டம் தட்டம். காயம் சாயம் தாயம், கட்டம் சட்டம் சத்தம். ஸோ இதுல கா சா தா அதை வந்து எப்படி இந்த பயன்படுத்துறோன்றது நமக்கு தெரியுது. காயம் சாயம் தாயம், கட்டம் சட்டம் சத்தம். இப்ப கா சா தா இந்த மூன்று எழுத்துக்களும் எப்படி பயன்படுத்தி ஒரு சொற்களை உருவாக்கியிருக்கோம், ஒரு சொல்லை உருவாக்கியிருக்கோம் அப்படின்றது நமக்கு. பக்கம் பாக்கம் பாக்கம், பக்கம் பாக்கம் தாக்கம், காக்க தாக்க பார்க்க. இப்போ இது எப்படி படங்களோட அந்த சொற்களை இணைக்கிறதுன்னு பார்க்கணும். சக்கரம் தச்ச காகம், இந்த படங்கள்லாம் போட்டு இதை வந்து இந்த சொற்களை நம்ம இணைக்க சொல்லி கொடுக்கணும். சாதம் கடம் தாத்தா, இந்த மூன்று சொற்களுக்குரிய படங்களை போட்டு அதை மாற்றி மாற்றி போடுறோம். மாற்றி மாற்றி போட்டு படங்களை இணைக்க சொன்னோன்னா குழந்தைங்க எளிமையாக இணைத்திடுவாங்க. இப்போ இதை எப்படி வாக்கியமாக சொல்லி கொடுக்கறது, எப்படி படித்து பழகிறது தமிழை அப்படின்னா, தாத்தா படம் பார்த்தார், மாமா படம் பார்த்தார். ஏன்னா இந்த எழுத்துக்களும் இந்த சொற்களும் இவங்க வந்து கற்றுக்கொண்டதால இப்படி வந்து இந்த வாக்கியங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எளிமையாக இருக்கும். அவங்க இதை வந்து பார்த்த உடனே ஓ இதை நமக்கு தெரிந்த எழுத்து சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை படிச்சுடுவாங்க. தாத்தா பாப்பா பக்கம் பார்த்தார், தாத்தா தச்சர் பக்கம் பார்த்தார், பாப்பா படம் பார்த்தாயா, இந்த மாதிரி எளிமையான வினாக்களை கேட்டோன்னா அவங்க எளிதில் விடை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு எழுத்து சொல், இரெழுத்து சொல், மூன்று எழுத்து சொற்களை நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.